ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதான் புது வீடியோவை ஸ்வீட்டாக திறந்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் உலர் திராட்சை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, திராட்சையை ஒன்று ஒன்றா தண்ணியில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இந்த திராட்சையை இப்போது இந்த 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்துலையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சவே போதும். இப்போது 5 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்துருந்தாவே போதும். இதை இப்போ நம்ம நல்ல ஒரு காட்டன் துணியில் வெயிலில் ஒன்று ஒன்றா பிரித்து காய போட்டிங்கன்னா 2-3 நாள்லேயே வந்து நல்லா காஞ்சி வந்துடும். நமக்கு இதே போல் காய போட்டுடலாம். ஒரு நாளைக்கு பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வந்து நல்லா காஞ்சிருக்கு, இன்னும் நல்லா காயணும். அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணால் கெட்டு போகாது. அந்த ஈரத்தன்மை நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதோடய வேர்வைத்தண்ணி ஈரத்தண்ணி மாதிரி இருக்கும். அந்த தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு நாள் காய வைக்கிறேன். காய வச்சு இதே போல் மேலே வந்து மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் தூசி எதுவும் பண்ணாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாள் கழித்து பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள், 2 நாள் இதே போல் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே காஞ்சிருக்கு. இது இப்போ எண்ணெயில் போட்டு பார்க்கலாம் எப்படி பொரியுதுன்னு. ரிசல்ட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.